வணக்கம் நண்பா, 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அதில் ஒரு சில நண்பர்கள் எனக்கு கால்மி ஃபார் ஆப் மூலிமா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஜி, நான் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளாடி போகும்போது யாரோ ஒருத்தர் வந்து என்னுடைய நெத்தியில் ஏதோ ஒன்று வச்சாங்க, ஒரு வேல்யூ காமிச்சு, அந்த வேல்யூ காமிச்சதுக்கப்புறம் தான் உள்ளாடி என்னை அலோவ் பண்ணாங்க. அது என்ன, அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை ஆப்ரேட் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போதைக்கு உங்களுக்காக அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன், அதாவது பேக்கை பிரித்து காமிக்க போகிறேன். பேக்கை பிரிக்கும் போது ஒரு இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் இருக்குது, இது தவிர 2 AA பேட்டரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் மட்டும் யூசர் மேனுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. தெர்மாமீட்டர், இந்த பேரை கேட்கும்போதே கண்டிப்பாக உங்களை நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது தெர்மாமீட்டர்னா எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், அதாவது நீங்கள் காய்ச்சல்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் நிறைய வாட்டி போயிருப்பீங்க, நாக்குக்கு அடியில் தெர்மாமீட்டர் வச்சுருப்பாங்க, அதே தான் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு பொருள். இப்போ கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். இதில் உங்களுக்கு இன்ஃப்ராரெட் சென்சார் கொடுத்துருப்பாங்க, அந்த சென்சார் மூலிமா தான் டெம்பரேச்சரை மெஷர் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களுக்கு காமிக்கும். இது எப்படி பயன்படுத்துறதுங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது இந்த தெர்மாமீட்டரோட கீழ் பகுதியில் பேட்டரி போடுறதுக்கு ஒரு பகுதி தந்திருப்பாங்க. நம்ம கவரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதில் இது கூட உங்களுக்கு 2 AA பேட்டரி தந்திருக்காங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் அது கரெக்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்ததுக்கப்புறமா பேட்டரி போடுற ஸ்லாட்டில் 2 பேட்டரியும் நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய லாக்கை அழுத்தி லாக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கீ பட்டன் தந்திருப்பாங்க, அதாவது துப்பாக்கி மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், கீழே அந்த துப்பாக்கி ட்ரிகர் மாதிரி இருக்கிற அந்த கீ பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஸ்க்ரீனில் ஒரு பச்சை கலர் லைட் எரியும். அதுக்கப்புறமா சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோடுங்கிற பட்டன் தந்திருப்பாங்க. இது எதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு ஹியூமன் பாடி அந்த மோடில் வச்சு செட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்கன்னா மோடை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு மோடு சேஞ்ச் ஆகும், ஆப்ஜெக்ட்லாம் மாறிடும். இதுக்கப்புறமாட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள், அதாவது சாம்பிளுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பையனோட டெம்பரேச்சர் நான் உங்களுக்கு மெஷர் பண்ணுறேன். அதாவது இந்த தெர்மோமீட்டர் எடுத்ததுக்கப்புறமா அவன் நெத்தி பக்கத்தில் கொண்டு போனதுக்கப்புறம் அந்த கீ பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும். இப்போ வேல்யூ பாருங்கள், உங்களுக்கு 36 சம்திங் தான் உங்களுக்கு காமிக்குது. இது நார்மல் டெம்பரேச்சர் தான், ஃபீவர் கிடையாது. அதாவது இதுக்கும் சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது, 37 வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல, ஃபீவர்லன்னு அர்த்தம். 37 மேலே போனதுக்கப்புறம் 38 போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது ஃபீவர்னு அர்த்தம். 38 மேலே காமிக்கும்போது இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போதும் அவங்க உள்ளே விட மாட்டாங்க. இந்த கொரோனா சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து நிறைய டவுட் வந்திருக்கும். அதாவது 36 அந்த வேல்யூலாம் காமிக்கும்போது உங்களை அசால்ட்டாக உள்ளே விட்டுருவாங்க, 37 காமிச்சாலும் உங்களை விட்டுருவாங்க, அதுக்கு மேலே போகும்போது உங்களை விட மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் என்னங்கிறத. இனி உங்களுக்கு இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன், அதாவது மோடை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஆப்ஜெக்டில் செட் பண்ணுறேன். செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அதை பக்கத்தில் கொண்டு போகும்போது இங்கே பாருங்கள் வேல்யூ காமிக்கிறேன், அதோட டெம்பரேச்சர் உங்களுக்கு காமிக்கும். அதனால் உங்களுக்கு செல்சியஸில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபாரன்ஹீட்டில் வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி தெரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது டெக்னாலஜினா என்னங்கிறத ரொம்ப எளிமையாக புரிகிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ உங்கள் சப்போர்ட்டும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கேட்ஜெட்டோட ரிவ்யூ வேணும், என்ன மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திங்கன்னா எல்லாருமே ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலான்பா. கீப் சப்போர்ட்டிங்.